கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியான ஸ்ரீமதி இறந்ததை தொடர்ந்து பலவிதமான தகவல்கள் சோசியல் மீடியால வெளியாச்சு. இவங்க தற்கொலை பண்ணிதான் இறந்து போயிட்டாங்க, இல்ல இவங்களை யாரோ கீழே தள்ளி விட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு பல ஸ்பெகுலேஷன் சோசியல் மீடியால போனாலும் உண்மை என்ன அப்படின்றது யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. இந்த நிலையில ஸ்ரீமதியோட தாயாரான செல்வி செய்தியாளர் சந்திப்புல சொல்லும் போது, போலீசார் இந்த கேஸ எடுத்து நடத்திருந்தா கூட என்னோட மகளுக்கு நியாயம் கிடைச்சிருக்கும், நாங்க போராட்டம் பண்ணி இத சிபிசிஐடிக்கு மாத்தினது ரொம்பவே பெரிய தப்பா போயிருச்சு, சிபிசிஐடி எங்களுக்காக எந்த விஷயமே பண்ணல, குற்றவாளிகளுக்கு சாதகமா தான் இந்த கேஸ அவங்க முடிச்சு வச்சிருக்காங்க, அவங்க இந்த கேஸுக்குள்ள வந்ததே வேஸ்ட் அப்படின்னு ரொம்பவே ஓபனா பேசியிருக்காங்க. இந்த கேஸ சிபிசிஐடி எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க இந்த கேஸ்ல எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டையும் காமிக்கல, என்னோட மகள் இறந்ததுக்கான எந்த விதமான தடயங்களையும் இதுவரைக்கும் அவங்க சொல்லவும் கிடையாது, என்னோட மக தற்கொலை பண்ணித்தான் இறந்து போயிட்டா அப்படின்ற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர, இந்த பொண்ணு எப்படி இறந்துச்சு, என்ன காரணத்துக்காக இறந்துச்சு அப்படின்ற எந்த விதமான தகவலையுமே இதுவரைக்கும் சிபிசிஐடி எங்க கிட்ட சொல்லல. சிபிசிஐடியும் இங்க இருக்கக்கூடிய சட்டமும் குற்றவாளிகளுக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்கு, என்னோட மகளுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு ஸ்ரீமதியோட தாயாரான செல்வி செய்தியாளர் சந்திப்புல ரொம்பவே கதறி அழுது பேசியிருந்தாங்க. ஆக மொத்தத்துல ஸ்ரீமதியோட தாயாரான செல்வி சொல்றத வச்சு பார்க்கும்போது, ஸ்ரீமதி தற்கொலை பண்ணித்தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சிபிசிஐடி இந்த கேஸ முடிச்சிருக்காங்க அப்படின்றத தான் அவங்க சொல்ல வராங்க. 12ஆம் வகுப்பு படித்த மாணவியான ஸ்ரீமதியோட மரணத்துக்கு என்ன காரணம், எதுக்கு இறந்து போனாங்க அப்படின்றத இதுவரைக்கும் யாருமே வெளியிடல அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா ஸ்ரீமதியோட தாயார் திரும்ப திரும்ப சொல்லும் போது, இது எல்லாத்துக்குமே காரணம் பள்ளி நிர்வாகம் அப்படின்ற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் தொடர்ந்து கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் இன்னும் ஸ்ரீமதிக்காக பல இடங்கள் ஏறி இறங்கி வந்தாலும் ஸ்ரீமதிக்கான நியாயம் இன்னும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும்.